ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு குரக்கன் கஞ்சி செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். இது இனிப்பானது இல்லை, கொஞ்சம் உரைப்பானது, உடம்புக்கு நிறைய சக்தி தரக்கூடியது. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடுவோம். 2 டேபிள்ஸ்பூன் பச்சை அரிசி, ஏதாவது ஒரு பச்சை அரிசி எடுத்து கொஞ்சம் நொறுக்கிட்டு குறுநலாக்கிட்டு அதை 2 கப் தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் அப்படி அவிச்செடுத்துடுவோம். இது குறுநலண்டபடியாக கெதியாக அவிஞ்சிடும். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் குரக்கன் மாவும் தேவை. 2 உள்ளிப்பல் எடுத்திருக்கிறேன், அதை வெட்டாமல் இப்படி நொறுக்கிட்டு பாவிப்போம். நொறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு பக்கமாக வச்சிடுவோம். இதோடு எங்களுக்கு 1 கப் திக்கான தேங்காய் பாலும் புதுசாக உடைச்ச மிளகும் தேவையான அளவு உப்பும் தேவை. இப்போ அரிசியை செக் பண்ணி பார்ப்போம். அது நல்லா அவிஞ்சு ரெடியாக இருக்குது. அதை 1 கப் கிளறி விட்டுட்டு நாங்கள் வச்சுருக்கிற மிச்சம் எல்லா பொருட்களையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம், தேங்காய் பாலை தவிர. இந்த சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா இருக்கா கலந்து விட்டுடுவோம். கலந்த இந்த பொருட்களுக்குள்ளே 2 கப் தண்ணி சேர்த்து குரக்கன்மா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுட்டு மூடி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 1 கப் எடுத்து கலக்கி விட்டுடுவோம். அல்லது இந்த குரக்கன்மா வந்து அடியில் அடிப்பிடிக்க பார்க்கும். இந்த மாவு ஒரு 15-20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு செய்துட்டால் இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். நீங்கள் பார்க்கக்கே தெரியும் இந்த கஞ்சி வந்து இறுகி கொண்டு வருது. இன்னொரு கா மூடி எடுத்துட்டோம்னா இந்த கஞ்சி ரெடியாக இருக்கும். இப்போ இந்த கஞ்சி நல்லா திக்காகி வந்துட்டுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த தேங்காய் பால் கலந்தா பிறகு இந்த கஞ்சியை நாங்கள் சமைக்க போகிறதில்லை. நல்லா ஒருக்கா கலக்கி எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தேங்காய் பாலோடு நல்லா கலக்கும் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நாங்கள் இந்த கஞ்சியை குடிக்கலாம். சுடச்சுடவே இந்த கஞ்சியை குடிச்சிடணும். ஆற வச்சுட்டு குடித்தா பரவாயில்லை, ஆனால் சுடச்சுட குடிக்கேக்க இன்னும் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இங்கே கஞ்சி நல்ல வாசத்தோடு ரெடியாகிட்டுது. இந்த டெக்ஸ்சர் இப்படித்தான் இருக்கும், ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆக திக்காகவும் இல்லாமல். இங்கே சொன்ன அளவுகளை பாவித்து பொருட்களை எடுத்து இந்த கஞ்சி செய்தால் சரியான பதமான கஞ்சி கிடைக்கும். இந்த கஞ்சியை உரைப்பாக்கணுமென்று நினச்சா மோர் மிளகாயை குடிக்கேக்க உடைச்சதுக்க போட்டு குடிக்கலாம், அல்லது கடிச்சு கடிச்சு குடிக்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். அந்த நொறுக்கின அரிசி, வெள்ளைப்பூடு, குரக்கன்மா மணம், மிளகு எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான மணம் சுவையை கொடுக்கும். நீங்களும் இந்த சத்துள்ள சுவையான கஞ்சி செய்து பாருங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.